ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல்லன்னா பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்து 8th படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அந்த ஜாப்புக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதை பற்றினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான், ரிஜிஸ்டர் போஸ்ட் அண்ட் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக தான் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்புறம் செகண்ட் வந்து உங்கள் நேமு, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களோட கம்யூனிட்டி, ஃபாதர் நேம், அட்ரஸ், அப்புறம் ரிலீஜியனு, நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு லைசன்ஸ் இருந்தால் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரே சிங்கிள் பேஜ் தான், ஈஸியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ போஸ்ட் வைஸ் பார்க்கலாம். பொதுவாக வந்து இதை ஸ்கில்டு ஆர்டிஸ்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. என்னென்ன ட்ரேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்பி மெக்கானிக், எம்பி எலக்ட்ரிஷியன், காப்பர், டின் ஸ்மித், அப்போல்ஸ்டர், இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டின்றதை பொறுத்தவரைலாம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30 வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சேலரி லெவல் பார்த்திங்கன்னா 19,900 ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் உங்களுக்கு 63,200 வரையில் சேலரி கிடைக்கும். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அப்புறம் 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸில். நீங்கள் என்ன ட்ரேட்டில் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த ட்ரேட்டில் 1 year எக்ஸ்பீரியன்ஸு, 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் எம்வி மெக்கானிக் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்தந்த நீங்கள் என்ன ட்ரேடுக்கு விண்ணப்ப போகிறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் சிலபஸும் வந்து அந்த கேட்டகிரியில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழில் கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 100 rupees வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் சொல்லியிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறப்போ அப்படின்றதையும் வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து படித்து பார்த்துங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இந்த பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, நீங்கள் என்ன எங்கே வந்து சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தி சீனியர் மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், கிரீம்ஸ் ரோட், சென்னை, இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா January 9, 2023 வரையில் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா, செல்ஃப் அட்டஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுங்கள். இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். டோட்டலாக 7 vacancies தான் அவைலபிளாக இருக்குது, அதை வந்து பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள்.